மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி 4 மடங்கு வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றது. இதில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிட்ட சயித் உசைன் 27,995 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் 16வது பேராளர் மாநாட்டை தேசிய முன்னணி தலைமைச் செயலாளர் டெத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் கடீர் தலைமையேற்று துவக்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் டெத்தோஸ்ரீ நஜிப்பிற்கு நீதி கிடைக்கும் போராட்டத்தை மலேசிய மக்கள் சக்தி கட்சி தொடரும், அதனை கைவிடாது என்று அதன் தேசிய தலைவர் டெத்தோஸ்ரீ தனேந்திரன் கூறினார். உலக சைவ நன்னெறி மாநாட்டில் டெத்தோஸ்ரீ எம் சரவணனுக்கு மக்கள் பணிச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார். தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழுகன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோர் பெயர்களை முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளார். கொல்கத்தாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட டிராம் சேவையை நிறுத்த மேற்கு வங்க அரசு முடிவு செய்துள்ளது. நேபாளத்தில் தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 39 பேர் உயிரிழந்துள்ளனர், 11 பேரை காணவில்லை. மிரட்டை தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு நன்கொடை பெற்றதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கு 6.5 பில்லியன் டாலர் நிதி வழங்கும் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகியிருக்கிறது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மீதான தாக்குதல் போர்க்குற்றம் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் நசீர் கனானி கூறினார். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.